இன்று சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சரித்திர தீர்ப்பு வந்திருக்கு. குறிப்பாக அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் அந்த கோட்டா வந்து 10% என்பது செல்லுமா, இது கான்ஸ்டிடியூஷனலுடைய வேற வேற ஜட்ஜ்மெண்ட்டுக்கெல்லாம் இது வந்து சிங்க்ரனைஸ்டா இருக்கா, அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு லார்ஜர் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார்கள். மத்திய அரசு குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த 10% இடபிள்யூஎஸ் உள்ளொதுக்கீடு என்பது நிச்சயமாக செல்லும் என்பதை என்று சுப்ரீம் கோர்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து பாரதிய ஜனதா கட்சி மனதார வரவேற்கிறது. மிக முக்கியமான காலத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட். இது தமிழகத்தில் நமக்கு தெரியும், எப்பொழுதுமே ஒரு விஷமத்தனமான பிரச்சாரம் எப்பொழுதுமே போகும். சட்டநாதன் கமிஷன் இதற்கு முன்னாடி நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த பொழுது அதை எப்படி வந்து திமுக வந்து ஒரு பொய் பிரச்சாரமாக அதை ஏற்று சட்டநாத கமிஷனில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து இதை பறிக்கிறாங்க அப்படின்னு பொய் எல்லாம் சொல்லி அதை வைத்து விஷமத்தனமான பிரச்சாரத்தை செஞ்சது நமக்கு தெரியும். அதே போல 2002 நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது கட்டாய மதமாற்றம் யார் கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு எதிரான ஒரு சட்டம் 140 எம்எல்ஏக்கள் அசம்பிளியில் வந்து கையெழுத்து போட்டு சட்டம் ஆச்சு. அதை எதிர்த்து எப்படி விஷமத்தனமான பிரச்சாரம் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் செஞ்சாங்க அப்படின்னு. எனக்கு இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற இந்த சிஸ்டத்தை எதிர்த்து ஒரு விஷம பிரச்சாரம் போயிட்டுருக்கு. குறிப்பாக இந்த இடபிள்யூஎஸ் கோட்டா வந்துச்சுன்னா உங்களுக்கெல்லாம் பாதிப்பு, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கோட்டால சிஸ்டம்லுக்கு உங்களுக்கு பாதிப்பு, ஓபிசி உள்ளதுக்குள்ள ஆல்ரெடி யார் இருக்கீங்களோ உங்களுக்கு பாதிப்பு என்றெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நமக்கு தெரியும் அது எதுவுமே கிடையாது. எல்லோருக்கும் இந்த கோட்டா சிஸ்டத்தில் என்ன உள்ளொதுக்கீடு மத்திய அரசு வேறு வேறு காலகட்டத்தில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் மூலமாக கொடுத்துருக்கின்றார்களோ அது எதுவும் கூட யாருக்கும் பறிபோகாது. ஓபிசி உள்ளொதுக்கீடு அல்லது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசி என்று சொல்லக்கூடிய உள்ளொதுக்கீடு என்பது நிலையாக அது மாறாமல் அப்படியே இருக்கும். அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அதே போல் எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு இருக்கக்கூடிய, பட்டியலின சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய உள்ளொதுக்கீடு, மலைவாழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய உள்ளொதுக்கீடு என்பதிலும் எந்த மாற்றம் இல்லை, அது தனி. அதே போல் இந்த இடபிள்யூஎஸ் என்று கொண்டு வந்திருப்பது இது தனி என்று மிக தெளிவாக காலம் காலமாக சொல்லியும் கூட இதை எதிர்த்து தமிழகத்திலே குறிப்பாக திமுக ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை கையில் எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவங்க ஒரு இன்டர்வென்ஷன் பெட்டிஷன் போட்டு அதில் அவங்களுடைய கருத்துக்களை ஆர்கியூ பண்ணி அதையெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கேட்ட பிறகு இந்த சரித்திரம் வாய்ந்து இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. காரணம் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்பது பொருளாதார அடிப்படையில், பிறந்தது எந்த ஒரு மதமாக ஜாதியாக எப்படி இருந்தாலும் கூட பொருளாதார அடிப்படையில் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு இந்த 10% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதை வந்து நம்முடைய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்றார். அதுவும் குறிப்பாக இந்த 10% கண்டிஷனை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடு வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கணும், அவங்களுடைய ஆண்டு வருமானம் எப்படி இருக்கணும், அது ஓபிசி கிரீமி லேயருக்கு வச்சிருக்கக்கூடிய வரம்பை விட குறைவாக கீழே இருக்கிறது. அதனால் இதனால் யாருக்கும் எங்கேயும் பாதிப்பு கிடையாது. அதே நேரத்தில் பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கக்கூடிய பல சகோதர சகோதரிகளை உயர்த்துவதற்காக மத்திய அரசினுடைய இந்த திட்டத்தை சுப்ரீம் கோர்ட்டு ஒரு சரித்திரம் வாய்ந்த தீர்ப்பு மூலமாக அதை அங்கீகாரம் செய்திருப்பது இது வரலாற்று சிறப்பது. நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சமுதாயம் இதன் மூலமாக பயன்பட போகின்றார்கள். பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு இதில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். 10% என்பது குறைவு தான், ஒரு கோட்டா அடிப்படையில் பார்த்தா அது குறைவாக இருந்தாலும் கூட பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குது. அதனால் திமுக அந்த விஷம பிரச்சாரத்தை உடனடியாக நிறுத்திவிட்டு இதை எப்படி தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துவது, இதன் மூலமாக எப்படி அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டு, அந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற சிஸ்டம் எல்லாம் எப்படி அவங்க நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் மத்திய அரசு கொண்டு வந்து பெனிஃபிட்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் மாநில அரசு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று வேறு வேறு ரீதியில் வந்து தடை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது அனைத்தும் இந்த தீர்ப்பு மூலமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. இந்த கேள்வி தானே கேட்கணும்னு நினைச்சீங்க. ஸ்பிட் வேர்டிக்ட் தான், அதாவது கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் என்று சொல்லும்பொழுது அதுக்கு தான் அதிகமான லார்ஜ் அமர்வு, அதிகமான ஜட்ஜுகள் இருக்கக்கூடிய அமர்வுக்கு போயிருக்கு. நான் என்ன ஜட்ஜ்மெண்ட்டுடைய ஃபைன் பாயிண்ட்ஸை படிக்கலை, இப்போ தான் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு, நேராக இங்கே வந்து பேசுகிறோம். ஸோ 3-2 என்கின்ற அடிப்படையில் வந்து இதை வந்து ஏற்று இதுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. மேபி அடுத்த முறை நம்ம பார்க்கும் பொழுது, நாளை வேறு இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு கூட ஒரு கருத்து சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். இது யாருக்கும் எதிரானது கிடையாது, ஓபிசி சமுதாயத்துக்கு எதிரானது கிடையாது, எஸ்சி எஸ்டி சமுதாயத்துக்கு எதிரானது கிடையாது.
அதனால் திமுக அரசும் அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கோட்டால யாருக்கும் எங்கேயும் பாதிப்பு இல்லை என்பது மிக தெளிவு. இந்த பொய் பிரச்சாரத்தை உடனடியாக திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாளை சந்திக்கும் பொழுது அதை பேசுறோம். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நமக்கு தெரியும், தமிழகத்தில் இந்தியாவிலே அதிகமாக ஓபிசி சமுதாயம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்பது தமிழகம். எங்கேயும் இல்லாத அளவுக்கு இங்கே அதிகமாக நாம் இருக்கின்றோம், ஓபிசி மக்கள் இருக்கின்றார்கள், சமுதாயம் இருக்குது. அதனால தான் நம்முடைய மாநிலத்துக்கு மட்டும்தான் விதிவிலக்காக எங்கேயுமே 50% தாண்டி ரிசர்வேஷன் கோட்டா போகாதப்ப தமிழகத்திற்கு மட்டும் விதிவிலக்காக நம்முடைய பார்லிமெண்ட் ஸ்கெட்யூலில் அதை போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 69% நாம் இன்னைக்கு ரிசர்வேஷன் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இப்போ அதை 10 வரும்பொழுது 79 மாறப்போகுது. ஓப்பன் போர்ட்டாலிருந்து 10 போதும். இது வந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்று என்ன சொல்கிறோன்னா எக்ஸிஸ்டிங். இப்போ இது ரெண்டாவது ஆர்குமெண்ட், அதாவது பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷனேட்டாக நீங்கள் கொடுக்கணும். உதாரணத்துக்கு தமிழகத்தில் வந்து இவ்வளந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் இத்தனை சதவீதம் இருக்காங்க, அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக நம்ம வந்து கொடுக்கணுங்கிறது இன்னொரு ஆர்குமெண்ட். அதற்கான இன்னொரு நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது, அதை பேசுவோம். பட் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது ஆல்ரெடி ரிசர்வேஷன் பெனிஃபிட் இருக்கிற யாருக்குமே இது தொந்தரவு செய்யவில்லை என்பது இன்னைக்கு பேசுறோம். இது ஒரு லார்ஜர் டிஸ்கஷன், அவர் கேட்கிற கேள்வியில தவறு எதுவும் கிடையாது, லார்ஜர் டிஸ்கஷன் அது. உண்மையாலுமே ப்ரொபோர்ஷனட்டா கொடுத்தா சரியா இருக்கும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 69% பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கும் பொழுது 69% ஆஃப் ரிசர்வேஷனை கொடுக்கணுமா? நான் இருக்குன்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல, இது ஒரு லார்ஜர் இடத்துல பேச வேண்டிய முக்கியமான கருத்து. பட் இன்னைக்கு தான் எங்களுடைய கருத்து. அந்த மாறுபட்ட தீர்ப்பை பத்தி நாளைக்கு நாளைக்கு உங்களை பார்க்கும் பொழுது சொல்லுகின்றோம். பால் விலை உயர்வு, நம்முடைய பால்வளத்துறை அமைச்சர் அண்ணன் நாசர் அவர்கள் அவர் குழம்பி போயிருக்கின்றாரா இல்ல மக்களை குழப்புவதற்கு முயற்சி செய்கின்றாரா என்பது ஒரு $1 பில்லியன் கேள்வி. அது அண்ணன் வந்து இந்த மாதிரி வந்து மத்திய அரசு ஜிஎஸ்டி போட்டனாலதான் நாங்க ஏத்திருக்கேன்னு சொன்னாங்க. மத்திய அரசு எங்க ஜிஎஸ்டி போட்டிருக்குன்னு சொன்னா, இல்ல இல்ல எல்லாத்துக்கும் போடல, நான் தப்பா சொல்லிட்டேன், அந்த ஒண்ணுக்கு மட்டும் போட்டிருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 5 நிறம் இருக்கக்கூடிய பால் பாக்கெட்டுக்கு போடல அப்படின்னு சொன்னாங்க. அது சொல்லி முடிச்சு அடுத்த நாளே அந்த ஆரஞ்சுக்கு போட்டது மறுபடியும் ரெட்டுக்கு, மறுபடியும் வந்து அந்த கலர் கோடிங் இருக்கக்கூடிய பாலுக்கும் வந்து விலையை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு இதன் மூலமாக நன்மை கிடைக்கும்னு சொல்றாங்க, ஆனால் விவசாய பெருமக்களுக்கு வரக்கூடியது வெறும் 3 ரூபாய் ஏற்றம். ஆனால் ஆவினுக்கு வரக்கூடிய ஏற்றம் என்பது 12 ரூபாய். அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தமிழகம் முழுவதுமே 1200 இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுக்கிறது. 15ஆம் தேதி காலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றியம் 1200 ஒன்றியத்திலும் கூட அன்னைக்கு மாநில அரசை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் உடனடியாக பால் விலையை குறைக்க சொல்லி, இது மாதிரி பால் விலை மட்டுமல்ல தொடர்ந்து ஒரு ஒரு விஷயம், சொத்து வரி ஏற்றம், அதன் பின்பு கரண்ட் பில் ஏற்றம், அதன் பின்பு பால் விலை ஏற்றம், ஒன்றொன்றுக்கும் மத்திய அரசின் மீது பொய்யான காரணத்தை சொல்லி, இன்னும் கொஞ்சம் விட்டீங்கன்னா இதையும் ஜிஎஸ்டி இருந்தாலும் நான் ஏற்றுனு சொல்லி சொல்லிடுவாங்க. அதை உடனடியாக இறக்க வேண்டும் என்பதற்காக 15ஆம் தேதி தமிழகம் முழுவதுமே மாநிலம் தழுவிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கிறது. என்ன விஷயங்கன்னா மொழிகள் கட்ட சொல்லுங்கண்ணா. ஆனால் எனக்கு தெரியவில்லை அண்ணா, நான் பார்க்குறேங்கண்ணா. எப்போ நடந்த நிகழ்ச்சிங்க அண்ணா? சரி, பார்க்குறேங்கண்ணா. மேபி நாளைக்கு நீங்கள் பார்க்கும்போது நான் பதில் கொடுக்குறேன். அதிமுக தான் பெரிய கட்சி, அதில் என்ன டவுட்டுங்கண்ணா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், நம்முடைய கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்டிஏல வந்து அதிமுக வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கட்சி, பலம் வாய்ந்த ஒரு கட்சி, தொடர்ந்து ஆட்சியில் பல காலகட்டத்தில் இருந்த ஒரு கட்சி. அதனால் இதில் எந்த குழப்பமும் எதுவும் கிடையாது. இது வந்து 2024 வந்து இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லும்போது எடப்பாடி அண்ணன் சொன்ன கருத்தில் எந்த தவறும் இல்லை. 2021 தேர்தல் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி நடந்துச்சு, அவங்க தான் பண்ணாங்க. 2019 அதிமுக தலைமையில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு தேதியில் நாம் எல்லாம் ஒரே கூட்டணியில் இருக்கோம், அதிமுக கூட்டணியில் இருக்கோம். என்ன ஃபார்ம், என்ன ஷேப், அது ஏற்கனவே நாம் பல இடத்துல பேசியிருக்கோம். அது நம்முடைய தேசிய பார்லிமெண்ட்ரி போர்டு எடுக்கக்கூடிய முடிவு. ஆனால் அதிமுக தலைமையில் கூட்டணி என்பதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை, அது எப்பொழுதும் இருந்ததும் கிடையாது. அதனால் இதில் எந்த ஒரு தவறும் இல்லை, அவர் சரியாக தான் சொல்லியிருக்காங்க. பிஜேபி
ஆனால் இன்றைக்கி பல தலைவர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். டிடிவி தினகரன் அண்ணன் வந்து நேற்று ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, திமுகவை வீழ்த்துவதற்கு எந்த விதமான கூட்டணியும் ஏற்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று. புதிதாக வரக்கூடிய ஒரு கட்சி, ஒரு இணைப்பு, கூட்டணி எப்படி இருக்கணும், ஃபார்ம் அண்ட் ஷேப், அதை பேசுவதற்கு எனக்கும் இந்த நேரத்தில் அதிகாரம் இல்லை. அதற்கு எல்லாமே நம்முடைய சென்ட்ரல் பார்லிமெண்ட்ரி போர்டு ஒருவேளை விருப்பம் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது பார்லிமெண்ட்ரி போர்டு தான் அந்த முடிவெடுக்கணும். நாம் ஏற்கனவே சொல்லியது பொழுது என்ன ஃபார்ம் என்ன ஷேப் அது எனக்கும் தெரியாது, அது நம்முடைய தேசிய தலைவருக்கு மட்டும்தான் அந்த அத்தாரிட்டி இருக்கு. ஸோ நேரம் காலம் வரும் பொழுது கண்டிப்பாக அதை பற்றி பேசுறோம். ஆனால் ஐடென்டிஃபிகேஷன் எது இல்லைங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கட்சி வளர்ச்சிக்காக எல்லா தொகுதியிலுமே பாரதிய ஜனதா கட்சி வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஐடென்டிஃபிகேஷன் எது இல்லை. அதில் குறிப்பாக சில இடத்துக்கு வந்து சில அமைச்சர்கள் அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க, பார்க்குறாங்க, கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளுக்குமே வர ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு நோக்கம் என்னென்னா எல்லா தொகுதியுமே வளர வேண்டும், அங்கே பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக இருக்க வேண்டும் என்பது தான். இதில் பிக் பண்ணி ஸ்பெஷலாக இதுதான் அப்படின்னு இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், நீங்களாம் சீனியர் ஜேர்னலிஸ்ட், ஒரு தொகுதியினுடைய தன்மை என்பது 5 வருடத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக மாறும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொகுதியினுடைய தன்மை இப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறப்போ இப்போ 5 ஆண்டுகளுக்கு மாறுறக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கும். தலைமை பண்பு, தலைவர், தொகுதி, அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இதுதான் இங்கே தான் அப்படின்றது கிடையாது. ஓப்பன் மைண்டடாக அனைத்து தொகுதிகளையும் வேலை செய்வோம், அதற்கான தலைவர்கள் வரட்டும், தலைவர்களுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் மக்களுக்கு தெரியட்டும், மக்கள் பணி செய்யட்டும், அந்த நேரம் காலம் வரும்பொழுது அதற்கான முடிவுகளை எடுப்போம் என்பது தெளிவாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு கருத்துங்கன்னா, அதை வந்து திமுக வந்து நடத்தியிருக்கக்கூடிய நிறைய ட்ராமா பண்ணியிருக்காங்க. அதில் பெரிய ட்ராமா என்னென்னா, அவர் இவர்களாகவே கடிதம் எழுதி அறிவாலயத்தில் அந்த லெட்டர் வச்சுருக்கேன், நீங்கள்லாம் வாங்க. இந்த கடையில் டீ பஜ்ஜியெல்லாம் விற்பாங்க, நம்ம ஊரில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பஜ்ஜி போண்டெல்லாம் விற்பாங்க. கடையில் போட்டு வச்சுட்டு எல்லாம் 10 மணிக்கு 11 மணிக்கு வாங்க, பஜ்ஜி வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு திமுக வந்து ரொம்ப கீழ்த்தரமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அறிவாலயத்தில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நீங்களாம் வாங்க அறிவாலயத்துக்கு வந்து கையெழுத்து போடுங்க. அது எதுக்குன்னா, திமுகவை பொறுத்தவரை எல்லா எம்பிக்களுமே எங்களுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றினார்களோ தவிர, இது வந்து கவர்னர் ரீகால் பண்றதுக்கெல்லாம் இந்த நாடகம் நடத்தலை. எல்லா எம்பி எங்களுக்கு அடிமை, நாங்கள் சொன்னோம்னா எல்லாம் வருவாங்க, எல்லாம் அறிவாலயத்தில் வருவாங்க, சொல்ற டைமுக்கு வருவாங்க, கையெழுத்து போட்டு போவாங்க. இதுதான் இதை திமுக உண்மையாலுமே கவர்னர் மேல அதிருப்தி இருக்குன்னா, நாங்கள் ஒரு கொலாபரேட்டிவ் கட்சி, எல்லாத்துக்குமே நாம மரியாதை கொடுப்போம்னா அதை வந்து வேற மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணிருக்கலாம். இது நம்பர் ஒன்றுங்கன்னா. இரண்டாவது, இந்த நம்முடைய கவர்னரை பொறுத்தவரை திமுக ஆதாரப்பூர்வமாக ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டும். முரசொலியில் எழுதுறதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து வந்து முரசொலியே வந்துருச்சுங்க அப்படிமா. அவங்க ஒரு அரசியல் கருத்தை கட்சி நடத்தக்கூடிய பேப்பரில் சொல்றது எல்லாம் இவங்க வந்து மக்களை நம்ப வைக்க வேண்டும், மக்கள் முட்டாள் என்று நினைத்து அந்த கருத்தை சொல்றாங்க. ஆதாரபூர்வமா கவர்னர் எங்க தமிழ்நாட்டுக்கு விரோதமா இருந்தார், தமிழ் கவர்னர் எங்க யாருக்கு விரோதமா இருந்தார், ஆதாரபூர்வமாக சொல்ல வேண்டும். எங்கேயுமே விரோதமாக இல்லாத ஒரு கவர்னர், அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய கவர்னரை இவர்கள் தேவையில்லாம வம்பிழுக்கிறது வருத்தம் அளிக்கிறது. நிச்சயமாக திமுக இந்த மனநிலையிலேருந்து வெளியே வரும். இவங்களே வந்து ஒரு கவர்னர் இருக்கக்கூடிய மேடையில் கல்வி அமைச்சர் பேசுறதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய கருத்துக்கள் இல்லை, அதை பற்றி பேசுகிறாங்க. அதையும் கவர்னர் பொறுத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார். அதன் பின்பு கவர்னரை பற்றி மிக தரைக்குறைவாக அந்த கட்சி நடத்தக்கூடிய பத்திரிகைகள் எழுதுகிறாங்க. அதையெல்லாம் கவர்னர் பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் என்ன நியாயம் இருக்கிறது? அவருக்கு வேலை இல்லை என்று பார்க்கின்றேன் அண்ணா. மனுஸ்மிருதி அப்படின்னு ஏதோ ஒரு காலகட்டத்தில் எங்கேயோ எழுதினது, அதில் பாதி பொய்யை தெரிவித்திருக்கின்றார்கள், அவங்கவுங்க ஏதோ எழுதியிருக்காங்க. மனுஸ்மிருதி என்பது பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே அதில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்ன பிறகு, அந்தந்த காலகட்டத்தில் சில ஆடிஷனு டெலிஷனு அரசியலுக்கு தகுந்தார் போல் ஒரு கருத்து, அதுவும் டிரான்ஸ்லேஷன். இந்த மனுஸ்மிருதியில் நம்ம பேசக்கூடிய விஷயமே டிரான்ஸ்லேஷன். எந்த மனுஸ்மிருதி யார் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, ஒரிஜினல் மனுஸ்மிருதி என்ன, ஒரிஜினல் மனுஸ்மிருதியினுடைய தாட்ஸ் என்ன, ஒரு டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன், யாரோ ஒரு ஆங்கில பாதிரியார் மதமாற்றத்திற்காக டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு புக்கை, அதை எப்படி இருக்குனாங்கன்னா, ஒரு புக்கை இவங்களாவே செலக்ட் பண்ணி இவங்களானே தப்பான கருத்துக்குள்ளே நுழைச்சு இவங்களாகவே டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த டிரான்ஸ்லேட் பண்ண இங்கிலீஷ்லேருந்து மறுபடியும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ட்ராமா போடுறாங்க. அவருக்கு வேலை இல்லை என்று தான் நான் சொல்லுவேன், வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். அதாவது அவர் ஆர்எஸ்எஸ்ஸை போய் பார்த்துருக்காரா? திருமாவளவன் அவர்கள் நம்ம அஸ்வத்தாமன் சரியான நபர், மேடை மீது இருக்கின்றார்கள். அம்பேத்கர் அவர்கள் முதன் முதலாக ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய கேம்புக்கு போயிட்டு ஆர்எஸ்எஸ் பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத திருமாவளவன் அவர்கள் படிக்க வேண்டும். அம்பேத்கர் அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் எப்படி ஃபர்ஸ்ட் பார்த்தாரு,
அதே போல இந்தியா சைனா வார் நடந்த பொழுது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவங்ககிட்ட ஆர்எஸ்எஸ் போய் நாங்கள் முன்களத்தில் வேலை செய்கின்றோம் என்று சொன்ன பொழுது ஜவஹர்லால் நேருக்கும் அவர்களுக்கும் இருந்த தொடர்பு எப்படி இருந்துச்சு? ஆர்எஸ்எஸ் வந்து செங்கோட்டையில் நடந்த ஒரு பேரணிக்கு இந்தியாவுடைய பிரதமராக ஜவஹர்லால் நேரு அழைத்தாரா இல்லையா என்பது இந்தியாவிற்குமே தெரியும், அழைத்தார். ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய பல செயல்பாடுகளில் இதுவும் ஒன்று. ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்க அரசியல் பேச மாட்டாங்க, ஒரு பிரஸ் மீட் நடத்தி யாரையும் வருத்தெடுக்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு பொறுமையாக செல்லக்கூடிய இயக்கம் ஆர்எஸ்எஸ். ஏன்னா அவங்களுடைய வேலை பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடியது ஆர்எஸ்எஸ். அதனால் ஆர்எஸ்எஸ் சார்பாக பத்திரிகையாளர், ஸ்போக்ஸ் பர்சன், மீடியா, பிரஸ் மீட் அதெல்லாம் நடத்துறதில்லை. இவங்க அதை வந்து ஒரு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஆர்எஸ்எஸ்ன் மீது எந்த கருத்தை வேணாலும் நாங்கள் சொல்லுவோம், பொய்யான கருத்துக்களை திணிப்போம், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நினைப்பது அபத்தத்தினுடைய உச்சம். அதனால் திருமாவளவனுக்கு தெரியும், அவர் என்னதான் இந்த அவரே ஒரு பொய்யான ஒரு மனுஸ்மிருதி எடுத்து பொய்யான கருத்துக்களை போட்டு அதை பிரிண்ட் பண்ணி விளம்பரம் பண்ணுவது அவருக்காக, அதுக்கு பேசாமல் ஒரு கட்சியுடைய துண்டு பிரச்சாரத்தை கொடுத்துட்டு போகலாம், அதில் பயன் கிடைக்கும். சம்மந்தமெல்லாம் மனுஸ்மிருதி கொடுத்து யார் அதை படிக்க போகிறா? அதை அவர் கொடுத்த மனுஸ்மிருதியை வாங்கிட்டு மக்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, இதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னையா தொடர்புமாங்க, அல்லது இதற்கும் ஆர்எஸ்எஸ்க்கு என்னையா தொடர்புமாங்க, இது எதுக்கு இங்கே வந்து கொடுக்குறேன்? அதனால் திருமாவளவனுக்கு என்னுடைய அன்பான ஆலோசனை, உங்கள் கட்சியை பற்றி பிரிண்ட் பண்ணி போய் கொடுங்க, அதை மக்கள் படிக்கட்டும், அதன் மூலமாக நாலு ஓட்டுநாச்சு உங்களுக்கு வரும். இந்த மனுஸ்மிருதி கொடுத்து எதற்காக நேரத்தையும் பணத்தையும் விரயமாக்கிறீர்கள்? ஆனால் அமித்ஷா ஜி அவர்கள் வருவதை பற்றி அதிகாரப்பூர்வமாக எனக்கு தெரியாதுங்க, நான் இப்போ சொல்ல முடியாது. பிரதமர் அவர்கள் வருவது உறுதி. 11 மத்தியானம் ஒரு 2 மதுரை வந்துட்டு காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டியூட் போயிட்டு மறுபடியும் சாயந்தரம் 4:30 கிளம்புறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 4 இருக்கின்றார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஒரு உற்சாகமான வரவேற்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க மதுரை திண்டுக்கல் பகுதியில். அதுவும் குறிப்பாக அவர் வரக்கூடிய அந்த இன்ஸ்டியூட், அது மகாத்மா காந்தி ஐயா அவங்க துவக்கி வச்சது, அதுக்கு ஒரு பெரிய சரித்திரம் இருக்குது. 75 முன்பு காந்திஜி அவர்கள் ட்ரெயினில் போகும்போது அங்கே ட்ரெயினை நிறுத்தி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய காந்தியன் உடனடியாக ஒரு 140 கொடுத்து அங்கேயே அதை வந்து காந்தி அவர்கள் பேரில் அதை பரசாட்டின ஒரு இடம், அந்த பெரிய வைப்ரேஷன் இருக்கக்கூடிய காந்தி கிராம் அந்த இடத்துக்கு வர்றாங்க ரூரல் இன்ஸ்டியூட்டுக்கு. அதனால் மோடிஜி வருவதை நாங்கள்லாம் ஆவலோடு காத்திருக்கின்றோம். 11 மிகப்பெரிய வரவேற்பு அவர் கொடுக்க வேண்டும், எழுச்சியோடு நம்முடைய தொண்டர்களை காண்பிக்க வேண்டும் என்று. அதற்கு அடுத்த நாள் அமித்ஷா ஜி வருவது பற்றி எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு வந்து மோடிஜிக்கு எவ்வளோ பாசம்னா, கடந்த ஒரு வருட காலத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் செல்லாத அளவுக்கு தமிழ்நாடு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா அவங்களே இப்போ கூப்பிட்றாங்க இந்த மாதிரி வந்து 3 முறை 4வது முறை பிரதமர் வர்றாங்க அப்படின்னு அந்தளவுக்கு விருப்பப்பட்டு வர்றாங்க. அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி எங்களுக்கு. ஆனால் நான் உங்களுக்கு முதல்லயே சொன்னேங்கண்ணா, இந்த அறிவாலயத்தில் வந்து கையெழுத்து போட்டுட்டு போங்க அப்படின்னு டிஆர் பாலு ஒன்று சொன்னதே வந்து எத்தனை எம்பிக்கள் நமக்கு லாயலாக இருக்காங்கன்னு பார்க்குறக்காக. கேட்ச் பிடிச்சிட்டோம்னா, எத்தனை எம்பிக்கள் நமக்கு லாயலாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறக்காகத்தான தவிர, அது ஏதோ பல்வேறு கூட்டணிகள் ஒன்றாக இணைந்து ஒரு கருத்தை சொல்ல வர்றாங்க அப்படின்லாம் நிச்சயமாக கிடையாது. நிறைய பேர் வந்து அவங்களுடைய சிம்பிளில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, உதயசூரியில் நின்றுருக்காங்க. ஆனால் பேசும்பொழுது தனித்தனி கட்சிகளாக அந்த ரிப்போர்ட்டில் காட்டுறாங்க. அதனால் நம்மை பொறுத்தவரை அந்த கூட்டணிகளுக்கு நிறைய பேர்த்துக்கு வேற வழி இல்லாமல் ஒன்றா இருக்காங்க. ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கின்றார்கள், அதனால் வலிமை என்று நினைக்கின்றார்கள். உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சி எடுத்துங்க, நேற்று 7 இடத்துல எலெக்ஷன் நடந்துச்சு. எத்தனை இடத்துல டெபாசிட் மட்டும் வாங்கலின்னு மட்டும் பாருங்கள், குறிப்பாக முன்கோடு பாருங்கள். ஒரு காங்கிரஸுடைய ஸ்ட்ராங் பாயிண்டாக இருந்த முன்கோடில் காங்கிரஸுடைய பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள், பீகாரில் பாருங்கள், ஹிமாச்சலில் பாருங்கள், ஹரியானாவில் பாருங்கள், 7 ரிசல்ட் எடுத்து ஒரு நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எத்தனை இடத்துல டெபாசிட் வாங்கலின்னு மட்டும் பாருங்க. அனைத்து இடத்திலும் காங்கிரஸ் என்பது நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கட்சியாக திமுக கூட்டணியில் இருந்து அவங்க காட்டிக்கிறாங்க. இது அனைத்துக்குமே 2024 பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு உண்மையாலுமே ஒரு முடிவுரை வரும், எந்த கட்சி பலமான கட்சி, எந்த கட்சிக்கு மக்கள் ஆதரவு இருக்கு 2024 நமக்கு தெரிஞ்சிருக்க. ஆனால் அந்த விமர்சனம் என்பது ஒரு தவறான விமர்சனம் தான். காரணம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த வெல்ஃபேர் ஸ்கீமுக்கும் இலவசத்துக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. தான் ஹிந்தியில் வந்து ரெவ்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்முடைய மொழியில் நாம் பேசும்பொழுது மக்களுக்கான திட்டங்கள் இலவசம் என்கின்ற பெயரில் சும்மாவே கொடுக்கறது. அதில் இமாச்சல பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டோவில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மலைப்பகுதி பிரதேசம் அது,
குறிப்பா அதனுடைய நம்ம ஒரு பக்கம் சொல்றோம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, நிறைய பெண் குழந்தைகள் வந்து படிக்கணும், பெண் குழந்தைங்க ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னு சொல்றோம். தமிழகம் நம்ம அனைவருக்குமே தெரியும், அதுல முதன்மை மாநிலமாக தொடர்ந்து விளங்கி கொண்டிருக்கின்றோம். அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஹையர் ஸ்டடீஸ் அதிகமா என்ரோல் பண்றாங்க, 51% மேல 12th படிக்கிறவங்க மேல் படிப்புக்கு போறாங்க, அதெல்லாம் தமிழகத்தில் நம்ம பார்க்குறோம், ஒன் ஆஃப் த ஹையஸ்ட். ஸோ ஒரு மலை பிரதேசத்தில் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சைக்கிள் ஒரு ஸ்கூட்டி கொடுக்குறாங்க. அதாவது அவங்களுக்கு ரீச் இருக்கணும், ஸ்கூலுக்கு வரணும், காலேஜுக்கு போகணும் அப்படின்னு. இது எந்த விதத்திலும் கூட இலவசம் என்று நாம் சேர்ப்பதற்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம், அந்த மக்களுக்கு குறிப்பாக அந்த இடத்துல தேவைப்படுது. அதைத்தான் நம்முடைய அரசு செஞ்சிருக்கோம் தவிர, இது இலவசமாக ஒரு ஓட்டுக்காக கொடுத்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லலீங்கன்னா. இதை நம்ம நேற்று தேசிய செய்தி தொடர்பாளர் கூட டெல்லியில் கிளாரிஃபை பண்ணாங்கண்ணா. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா, தேங்க்யூ.